இந்த வார நற்சிந்தனையாக மலர இருப்பது அறிவு ஒரு பொறி என்றால் ஞானம் என்பது நெருப்பு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவரின் வாக்கு அதாவது எந்த ஒரு செயலையும் நாம் பிறர் கூறுவதை மட்டும் கேட்டு முடிவெடுக்காமல் நம் அறிவின் திறன் கொண்டு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அறிவு என்பது அச்சம் காக்கும் கருவி நம்மை துன்பத்திலிருந்து காக்கும் கருவியே அறிவு ஞானம் என்பது அறிவுபூர்வமான தெளிவு நம் மனதின் எண்ணங்கள் அதன் போக்கில் வரும் அதனை அறிவின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் கொண்டு வருவதே ஞானம் ஒருமுறை பகவான் ராமகிருஷ்ணர் தம்மிடம் கல்வி பயின்ற மூன்று மாணவர்களுக்கு அறிவு ஞானம் பற்றி தெளிவு ஏற்படுத்த முடிவெடுத்தார் அவர் மூவரையும் ஒரு அறையில் உட்கார வைத்தார் மற்றொரு அறைக்கு சென்று சிறிது நேரத்தில் வெளியே வந்தார் பகவான் ராமகிருஷ்ணர் முதல் மாணவனை பார்த்து நான் போய் வந்த அறையினுள் மூன்று டம்ளர் பால் உள்ளது அதில் நீ ஒரு டம்ளர் பாலை பருகிவிட்டு வா என்றார் அம்மாணவனும் உள்ளே சென்றான் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று டம்ளர்களில் பால் இருந்தது தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து மிகுந்த சந்தோஷத்தோடு பருகிவிட்டு வெளியேறினான் அவனை அடித்து இரண்டாவது மாணவன் உள்ளே சென்றான் தங்க டம்ளரில் பால் இல்லாததை பார்த்த அவன் அதிலிருந்த பால் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கமுற்றான் ஆயினும் அதற்கு அடுத்த மதிப்பினை கொண்ட வெள்ளி டம்ளரில் இருந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு ஓரளவு நிறைவோடு வெளியே வந்தான் மூன்றாவது மாணவன் உள்ளே சென்றதும் காலியாக கிடந்த தங்கம் வெள்ளி டம்ளரை பார்த்ததும் கோபம் தலைக்கேறியது எனக்கு வெண்கல டம்ளர் பாலா எந்த விதத்தில் நான் தாழ்ந்தவனாகிவிட்டேன் என்று வருத்தம் அடைந்தான் ஆயினும் குரு பாலை குடித்து என்ற என்றதை நினைவில் வைத்துக்கொண்டு வருத்தத்தோடு குடித்துவிட்டு வெளியேறினான் பகவான் ராமகிருஷ்ணர் மூவரையும் பார்த்து பாலை குடித்தீர்களா என்றார் முதல் மாணவன் மகிழ்ச்சி பூரிப்புடன் தங்க டம்ளரில் பாலை குடித்தேன் நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்றான் இரண்டாம் மாணவன் எனக்கு தங்க டம்ளரில் பால் கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் இருந்தாலும் வெள்ளி டம்ளரில் ஆவது கிடைத்ததே என்ற மகிழ்ச்சி ஓரளவுக்கு இருக்கிறது குருஜி என்றார் மூன்றாவது மாணவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் முன்னே அழுகை வந்துவிட்டது அதனுடைய அவன் மூன்று பேர்களில் மிகவும் துரதிர்ஷ்டக்காரன் நானே குருஜி என்றான் எனக்கு வெண்கல டம்ளரில் தான் பால் கிடைத்தது என்றான் பகவான் ராமகிருஷ்ணர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்ட பின்பு பேச ஆரம்பித்தார் மாணவர்களை தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று டம்ளர்களிலும் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சிய சுவையான தான் ஒரே அளவில் இருந்தது அதில் எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் நீங்கள் மூவருமே நினைத்தது வேறு பால் ஊற்றி வைத்திருக்கும் டம்ளர்களின் மதிப்பை பற்றியே உங்கள் மனம் யோசித்தது பாலின் குணம் சுவை ருசி ஆகிய அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பதை யோசிக்கவே இல்லை ஆகவே நீங்கள் பண்டத்தை விட்டுவிட்டு பாத்திரத்தையே பார்த்துள்ளீர்கள் பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு அதில் உள்ள பண்டத்தை பார்த்து இன்புறுவது ஞானம் ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதன் பயன் பற்றியுமே பார்ப்பார்கள் பாத்திரத்திற்கும் மதிப்பு தரமாட்டார்கள் மண்சட்டியில் ஊற்றிக் கொடுத்தால் கூட ஆனந்தமாக பருகி செல்வார்கள் எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்களும் அறிவு மட்டுமே கொண்டு பாராமல் ஞானம் கொண்டு பாருங்கள் ஞானம் என்பது அறிவின் தெளிவு என்பதை மனதில் இருத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் மாணவர்களே நான் கூறுவதை திரும்பக் கூறுங்கள் அறிவு என்பது பொறி என்றால் ஞானம் என்பது நெருப்பு நன்றி வணக்கம்